ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நாள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த கிளாஸில் ஒரு சாஃப்ட் டாய் டெடி பியரை கற்றுக்கலாம். டெடி பியர்ன்றது வந்துட்டு குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்மளே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அந்த பேட்டர்னை வந்துட்டு ஷார்ட் ஃபர் ஃபேப்ரிக் மேலே வச்சு எல்லா பீசஸும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்து ரெண்டு கலர் வாங்கிக்கோங்க. ஒரு ஆஃப் ஆஃப் மீட்டர், ஆஃப் மீட்டர் வந்துட்டு 200 சம்திங் வரும். நான் இங்கே வந்துட்டு டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் ரெண்டு கலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நோஸ்க்கு ஃபீட்க்கு வந்துட்டு ஒரு டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பேட்டர்னில் வந்துட்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்கோம். அந்த லெட்டர்ஸை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டெடி கிடச்சிரும். பேட்டர்ன் எல்லாத்தையுமே நாட் போட்டு வச்சுக்கணும். டெடியோட சைடு ஹெட் ரெண்டு பார்ட் இருக்கு. சென்டர் பார்ட் வச்சு ஏ டு ஏ, பி டு பி ரெண்டையுமே ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நீடிலை இன்செர்ட் பண்ணி ரெண்டு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். மேலே இருக்க ஃபர் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணுறப்பையும் ஃபர்ரை வந்துட்டு உள்ளே தள்ளி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நாட் போட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தால் போதும், ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிங்க்கும் வந்துட்டு குட்டி குட்டி அந்த ஃபர்ரை வந்துட்டு நான் உள்ளே தள்ளி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணணும். அது வந்து பேக் ஹெட்டு. பேக் ஹெட்ல வந்துட்டு ஜிஹெச் வந்துட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் முடிச்சிட்டோம். இயர் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தனியாக ஃபெல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நான் இதில் வந்துட்டு இதே பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். சுற்றியிலுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சென்டர் பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துட்டு உள்ளே தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம இயரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு ஹெட்டை வந்துட்டு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும். இங்கே கீழே வந்துட்டு ஈ டு ஈ இருக்கும். ஃபஸ்ட்டு நாட் போட்டு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சுத்திலுமே ஹெட்டை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். எடுக்கிறப்ப டெடியோட ஹெட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மவுத் அட்டாச் பண்ணணும். மவுத் வந்துட்டு சி டு சி இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஹெட்டோட ஃப்ரண்ட் பார்ட், அந்த சி இருக்கும். அந்த சியில் வந்துட்டு
ரைட் டு லெஃப்ட் சி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டு எடுத்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஊசி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். குழந்தைங்களாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். மவுத்து சுற்றிலுமே எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது, கீழே மட்டும்தான் இருக்கணும். செடியோட ஹெட் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி. ரெண்டு பக்கம் ஐஸ் வைக்கணும். அடுத்தது பேக் சைடு இருக்கும், அது வந்துட்டு ரெண்டு பீசஸ் இருக்கு. அப்புறம் பேக் பாட்டம் லெக் வந்துட்டு ரெண்டு பீஸ் இருக்கும். அங்க எல் கே கே எல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பெல்லி பார்ட் வந்துட்டு எல் எஸ் எஸ் எல் அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். லெக் டாப் பெல்லி, பெல்லி பார்ட்டுக்கு கீழே வந்துட்டு லெக் டாப் இருக்கும். லெக் டாப்போட பெல்லி வந்துட்டு மேலே இருக்கும். எல்எஸ்ஓட கீழே எஸ்எல் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபீட் வந்துட்டு கியூஆர் இருக்கும். கியூஆர் கியூஆர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டர் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சா போதும். சின்ன டெடியிலேருந்து பெரிய டெடி நீங்களே செய்யலாம். ஃபீட் வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலர், கியூஆர் இருக்கும். இந்த கியூஆர் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. பாட்டம் லெக் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அட்டாச் பண்ணிக்கணும். சைட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் இது தனியாகவே தெரியும். அது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு அந்த பெல்லி பார்ட்டையும் ரெண்டையும் வந்துட்டு சைடில் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. சைடில் ரெண்டு பக்கம் நம்ம ஆர்ம் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆர்மும் பேக் ஆர்ம் ஜாயின் பண்ணி எடுக்கணும். பேக் பார்ட்ல வந்துட்டு இந்த பேக் ஆர்ம் இருக்கும் எம்என், அதோட ஜாயின் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ஆர்ம் வந்துட்டு ஓபி, அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ஃப்ரண்ட் ஆர்ம் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், கீழே வந்து லெக் பார்ட்டும் ஜாயின் பண்ணிட்டோம், பேக் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஹெட்டும் ரெடியாக இருக்கு. செடியோட பில்லி பாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பில்லி பாட்டுக்கு மேலே வந்துட்டு ஹெட்டை வச்சு பாதி மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபுல்லுமே திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். செடி நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபைபரை வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணி எழுதிச்சுக்கணும். ஒரு பென்னோ ஒரு ஸ்கேலோ வச்சு குத்தி பென்னு ஸ்கேல் ஏதோ யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் அண்ட் நோஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கும் போதே வந்துட்டு ஐஸ் அண்ட் நோஸும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஐஸ் அண்ட் நோஸ் த்ரெட்டு நீடில் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் புதுசாக பழகிறீங்க அப்படின்றப்ப ஹாஃப் ஹாஃப் மீட்டர் வாங்கிக்கோங்க. நான் கொடுத்துருக்க பேட்டர்ன் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதே அளவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு பேட்டர்ன் வேணும். இப்போ டெடியோட பாடி பார்ட்க்கு வந்துட்டு நம்ம ஃபைபரை வந்துட்டு ஃபில் பண்ணோம். எப்பயுமே காலுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு போடணும், நல்லா உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த ஃபைபர் வந்துட்டு பிரித்து பிரித்து போடுங்க. ரொம்ப அப்படியே கொடுக்குற ஃபைபர் வந்துட்டு அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைபர் என்ன ஆகும்னா தண்ணியில் பட்டுச்சுன்னா ரொம்ப இதாகிடும். எல்லாம் உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம டெடியோட ஃபேஸ்க்கு போடுறப்ப நோஸ்க்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்துட்டு நீடில் வந்துட்டு உள்ளே விட்டு தான் நம்ம எடுக்கணும். நம்ம எம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணணும். எம்மிங் ஸ்டிச்சஸ் தான் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா டெடிக்கு, அதை வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா த்ரெட்டு வந்து தெரியும். அதனால் வந்துட்டு இங்கே எம்மிங் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஊசியை வந்துட்டு வேறு இடத்துல குத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான டெடி வந்துட்டு ரெடி. கலர் காம்பினேஷன் வந்துட்டு உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கோங்க. நான் இங்கே எனக்கு ரிப்பன் வேணும்ட்டு ரிப்பன் கட்டியிருக்கேன். வேணா நீங்கள் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. டெடிபியர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டெடியோட ஹைட்டு வந்துட்டு நம்மளுக்கு 9 inches கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.